இன்றைக்கி நம்ம கதையில் ஜான்சி டூ அப்படிங்கிற ஒரு வெப் சீரீஸை தான் பார்க்க போகிறோம். இது சீரீஸ் டூ, சீரீஸ் ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நம்ம ஹீரோனிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்போ தன்னை எதிரிங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்கியிருக்காங்க. அப்படி ஒரு வீரப்பனோட கதையை தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதால் அவங்களுக்காக இந்த வீடியோவை போடுறேன். இப்போ நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோனியை கஸ்டடியில் வச்சுருக்காங்க. அவங்கள யாரே கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ அங்கேருந்து கார்லேருந்து ஒருத்தி இறங்குறான். அவ பார்க்கவே பயங்கரமா இருக்கா. இப்ப துப்பாக்கியோட கையில வந்துட்டு ரத்த காட்டேறி இங்க எங்கடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஒன்னால எங்க கூட இருந்தவங்க எனக்கு எங்களோட வாழ்க்கையவே தலைகீழ மாத்திட்ட, இப்ப திரும்பவும் எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோனிக்கு பக்கத்துல இருக்கவரு பழசெல்லாம் மறந்து போன பொண்ணுகிட்ட போயிட்டு எதை பண்ண அதை பண்ணன்னு சொல்லி கேட்டா அவளுக்கு என்னதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற சொல்ற. நம்ம வில்லியோ துப்பாக்கி வச்சிருக்கோம், அட சூப்பரு, பழசெல்லாம் மறந்து போயிட்டியா, நீ கொஞ்ச நெஞ்ச வேலையா பண்ண என்னன்னா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனி டப்பு நம்ம கையில இருக்க கண்ணை புடுங்கி நம்ம வில்லிய பார்த்து சொல்றதுக்காக துப்பாக்கியே நீட்டுறா. ஆனா எனக்கு பழசெல்லாம் தெரிஞ்சாகணும், எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும், நீ சொல்றியா இல்ல சுடவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறா. அவளும் பயத்துல இப்ப உண்மையை சொல்ல போறா. இந்த பியூட்டிஃபுல் அக்கா அப்படியே ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்க, கிளப்ப காட்டுறாங்க. கிளப்ல தான் நம்ம ஹீரோனி, நம்ம ஹீரோனிக்கு கூட இன்னொருத்தி இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் அங்க வேலை பாக்குறாங்க. அங்க ஒருத்தன் பில்லுன்னு ஒருத்தன் இருக்கான், பில்லு புல்லா தெரியல, அவன் அங்க இருக்கான். பக்கத்துல நம்ம பியூட்டிஃபுல் அக்கா இருக்காங்க. ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னாக்கா அழகான பெண்களை விபச்சார வேலைக்கு கூட்டிட்டு போறதா இவங்களோட வேலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோனியும் நம்ம ஹீரோனியோட காதலி, காதலியா அப்படின்னு கேட்காதீங்க, ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, லெஸ்பியனா, அது மாதிரியான வேலைகளை இவங்க பாத்துக்கோ. சோ இப்ப நம்ம பில்லு இவங்கள கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காளே, அவ மடிப்பு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பியூட்டியே இந்த பியூட்டியை பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்கு. கட் பண்ணா நம்ம ஹீரோனியே கூட இருக்கவங்களையும் காமிக்கிறாங்க. ஒரு மூணு பேர் இருப்ப ஒன்னா இருக்காங்க, இவங்களும் அடிக்கடி ஒண்ணு மண்ணுமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கொக்கைன்னு கோலமாவு பவுடரை அடிச்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோனி எதையோ நினைச்சு டிப்ரெஷன்ல இருக்கா. ஆல்ரெடி இவங்க மூணு பேரும் விபச்சார வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஏற்படக்கூடிய மன வலிகளும் உடல் வலிகளையும் மறக்கிறதுக்காக கோலமாவை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனி அதை யூஸ் பண்ணாம இருக்கா. இப்ப அவளையும் யூஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவளுக்கு இந்த வேலையும் பிடிக்கல, இந்த தொழிலும் பிடிக்கல, இதை விட்டு நான் கண்காணாத இடத்துக்கு போயிடணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, நம்மள மாதிரியான பொண்ணுங்களுக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இதை எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும், இந்த உலகத்தை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வாயில வலுக்கட்டாயமா திணிக்கிறாங்க. இப்ப அவளும் கெக்கபுக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ண அடுத்தது நம்ம பில்லு அண்ணனை தான் காமிக்கிறாங்க. அவரோட கிளப்ப காமிக்கிறாங்க. இங்க ஒரு பிசினஸ் ரெடி பண்றாரு. அழகாக இருக்கிற பொண்ணுங்களை கூட்டு வந்து மிகப்பெரிய பிசினஸ் மேன, அப்புறம் பவர்ஃபுல் மேன, இவங்க எல்லாரையும் கூட்டு வந்து அவங்களோட முகத்தெல்லாம் மூடி அவங்களுக்கே தெரியாம இந்த அழகிகளை காட்டுறது ஒரு வேலையா வச்சுக்காரு. இப்ப அதே மாதிரி கிளப்புக்கு மிகப்பெரிய இடத்துல இருந்து தொழிலதிபர்கள் எல்லாமே வராங்க. அவங்களுக்கு முகமடியும் கொடுத்து அப்படியே உள்ள அனுப்புறாரு. இப்ப அந்த இடத்துக்கு மூணு பேர் வரானுங்க, கார்ல வரானுங்க. இவங்களுக்கு முகமடி கொடுக்க சொல்லி நம்ம பில்லு மொட்டான்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க நம்ம பில்லுவை மிரட்டுறாரு. கிளப் உன் பேர்ல இருந்தா கிளப்புன்னா ஒண்ணுதடா, இது ஏன் அப்பனது, நீ வேலை எப்படி செய்யற அப்படிங்கறத நாங்க பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம பில்லு மொட்டான்னு அங்கிள் வேலை தான் பாத்து, இந்த கிளப் ஓனரோட பையன் தான் இப்ப வந்தது. நம்ம மொட்டான்னு சும்மா ஒரு பினாமி மட்டும்தான். இப்ப உள்ள போறாங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப உள்ள இருக்கிற அழகிகளை ஒவ்வொருத்தங்களா வந்து ஆட விடுறாங்க மேலையில. இப்ப உள்ள இருக்க பிசினஸ் மேன் அந்த பொண்ணுங்களை யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க ஏலம் எடுத்துக்கலாம். $5,000 $500 அவங்க கொடுத்து அந்த பொண்ணை விலைக்கு வாங்கிக்கலாம் ஒரு நாளைக்கு. அது மாதிரி இப்ப ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோனி கூட இருந்தாங்கல்ல மூணு பொண்ணுங்க, அவங்கள ரெண்டு பொண்ணுங்க வந்து ஆடுறாங்க. அதுல நம்ம ஓனர் பையனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை எடுத்துக்கிறான். அப்புறம் இன்னொன்னு நம்ம ஹீரோனி வந்து ஆடுறாங்க. ஹீரோனிக்கு பயங்கரமான ஒரு மவுஸ் இருந்தது அந்த இடத்துல. ஒவ்வொருத்தான் என்னடானா $1,000 கொடுக்குறான்றான், $1,500 கொடுக்குறான்றான். இப்ப நம்ம பையனோ நம்ம ஓனர் பையனே நம்ம ஹீரோனிய $10,000 எடுக்கிறான். நம்ம ஓனர் பையன் அவன் ஃப்ரெண்டோ காசை கொடுத்து எதுக்கு வாங்கணும், நம்மள தானே கிளப்பு, நாமளே தூக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளோட பவரை வச்சு வாங்கக்கூடாது, நம்மளோட பணத்தை எனக்கு மேல எவனும் இங்க இல்லைங்கிற மாதிரி காமிச்சுதான் அவளை நான் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக வாங்கியிருக்காரு. இதை தெரிஞ்ச நம்ம மொட்டை பயங்கரமா காண்டாகிறார். என்னடா இவன் நம்ம பிசினஸ் வந்து இந்த மாதிரி கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தன்னோட பியூட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவனை ஒரு வை பண்ணணும், என்ன பண்றது, அவன் அப்பனுக்காக பாக்குறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பியூட்டியும் பண்ணுது. அப்பனுக்காக பாக்கணும்னா இவன் என்ன வேணாலும் பண்ணுவானா, கிளைண்ட் மாதிரி வந்து என் பிசினஸ டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டான், அதனால எனக்கு எவ்வளவு லாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டானனும் தான் லவர் கிட்ட தான் பியூட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கிளப் அவனு தான் இருந்தா பரவாயில்ல, நான் அவனுக்கு ஈக்குவலா
தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம மட்டை புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோனியை கூட்டிட்டு போனார்ல ஓனர். அந்த பையன் நம்ம ஹீரோனிக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காப்புல. இப்ப ரூமுக்கு எங்க போலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்க, நம்ம பையனும் என்ன சொல்றான், உன்னோட ஆசையெல்லாம் நாலு செவத்துக்குள்ள இருக்க கூடாது, நாலு திசையில இருக்கணும் சொல்லி கடலுக்கு கூட்டு போறாரு. நைட் டைம்ல அப்படியே ஃப்ரீயா நம்ம ஹீரோனி போய் கடல்ல விளையாடுறாங்க. நம்ம பையன் கிட்ட நம்ம ஹீரோனி சொல்றாங்க, நான் எத்தனையோ தடவை இருந்து கிளப்ல இருந்து பாத்திருக்கேன், இந்த இடத்துக்கே நான் வந்தது கிடையாது, வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஒண்ணு மண்ணுமா இருக்காங்க. அங்க இருந்து வந்து குட் நைட் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க நம்ம ஹீரோனி. நம்ம ஹீரோனிக்கு நம்ம பையன் மேல அப்படியே ஒரு கிரஷே இந்த இடத்துல இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோனி தான் ரூமுக்கு வராங்க. கூட இருக்க தான் பொம்பளை பொண்டாட்டி அவ அழுதுகிட்டு இருக்கான். அந்த பக்கம் அவளை எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேக்கும் போது, நம்ம பையனோட ஃப்ரெண்டு இன்னொருத்தன் கூப்பிட்டு போனான்ல அந்த பொண்ணை, அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு பயங்கரமா சித்திரவதை பண்ணிருக்கான், கட்டி போட்டு அடிச்சு வச்சிருக்கான் கண்ணா பின்னான். அதான் இந்த இடத்துல சொல்லி அழுகுறா. அப்புறம் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு அவளுக்கு சமாதானம் சொல்றாங்க நம்ம ஹீரோனி. திரும்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோனியை பார்க்க நம்ம ஓனர் பையன் வந்துட்டு இருக்காரு உள்ள. அப்ப நம்ம மொட்டை, நீ சும்மா சும்மா வந்து அவளை கேட்டுட்டு இருக்காத, நிறைய கிளைண்ட்டுங்க அவளை கேக்குறாங்க, என்னோட பிசினஸ் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம பையன் துப்பாக்கி எடுத்து மேல பார்த்து சொல்றான். நம்ம ஹீரோனி அங்க வருது, எவனாவது ஏதாவது பேசுனீங்க இங்கே சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனிய எவன் கேக்குறானோ அவனை அவன் பேரை மட்டும் கொடுங்க, அவன் நெஞ்சில இந்த புல்லட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோனி எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மொட்டை கிட்ட சொல்றாரு நம்ம பையன். சொல்லிட்டு நம்ம காதலிய அப்படியே கூட்டுக்கிட்டு போறாரு. நம்ம காதலி முகத்துல ஒரு சிரிப்பு. கூட்டிட்டு போன நம்ம பையன் நம்ம காதலிக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்கறாங்க. நான் உன்னை காதலிக்கிறதா அப்படியே பகிர்ந்துக்கிறாங்க. ஒண்ணு மண்ணமா இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனியோட ஃப்ரெண்டு இன்னொருத்தி நம்ம ஹீரோனியோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவரை போட்டு தள்ளணுன்ற பிளான்ல இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோனிய காமிக்கிறாங்க, நம்ம ஆளையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் தனிமையில உட்காந்து பேசுறாங்க. நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோ கிட்ட, அதாவது நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஒன்னு, தான் ஃப்ரெண்டுக்கு அவனோட ஃப்ரெண்டு டார்ச்சர் பண்றான்ல வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா அடிச்சான்னு சொன்னால அவன் இந்த மாதிரி பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயத்த சொல்றதுக்குள்ள அவங்க கிட்ட என்ன பேச்சு, இப்ப அவனை போய் என்ன பண்றான் பாரு அப்படிங்கறத சொல்லிட்டு அங்க ஏஞ்சி போறான். நம்ம ஹீரோனி வயித்துல கை வைக்கிறான். சோ பிரெக்னண்டா இருக்காங்க. அதான் பொம்பளை பொண்டாட்டி கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளும் ஆரம்பத்துல நம்பல, அப்புறம் நான் சீரியஸா தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பொண்ணும் எவன் இந்த வேலையை பார்த்தான், ஒரு சேஃப்டி கூட போட்டு யூஸ் பண்ண கூட ஒரு நாலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அதான் அபாய்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனிய இல்ல இல்ல இந்த குழந்தை எனக்கு வேணுங்கிறாங்க. நம்ம பொண்ணும் சரி இருந்தா போது, நீ ஏதோ பண்ணிட்ட அது வச்சுக்கோ, அது நம்ம குழந்தையா, நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கா போயிட்டு அதை வளர்ப்போம், நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்போம், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனியும் அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம பொண்ணு பில்லுக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்றதே தெரியாது, அவனுக்கு தெரியறதுக்குள்ள நம்ம போயிடலாம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் காதல நம்ம ஹீரோனி கிட்ட கெஞ்சாத குறையா கட் பண்ணா. இந்த விஷயத்த நம்ம பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலான்னு அவன் இருக்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போறான். அங்க போயிட்டு இந்த மாதிரி நான் பிரெக்னண்டா இருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஆனா சொல்ல முடியல சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி, இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுதா வரேன்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவு சாத்திட்டு நம்ம பில்லுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இவன் இங்க வந்திருக்கா, வந்து உடனே கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவரும் பிளான் பண்ணிட்டான், வேற மாதிரி பிளான் பண்ணிட்டான், தான் பிசினஸ்க்கு இடைஞ்சலா இருந்தால தனியா தானே இருக்கான், இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது, இவனை இங்கே போட்டு தள்ளிடணும், பழி நம்ம ஹீரோனி மேல போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம பில்லு மட்டும். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோனி, அங்க ரெண்டு கிளாஸ் இருக்கு சரக்கு கிளாஸ், அதுல லிப்டிக்கோட ஒரு கிளாஸ்ல ஒட்டி இருக்கிறத பாத்துட்டு அப்படியே கதவு திறந்து பாக்குறான். நம்ம பாய் ஃப்ரெண்டு வேறு ஒருத்தி கூட தொடர்புல இருக்கிறத பாத்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம பையனும் சொல்றான், இதெல்லாம் சகஜம், உன்னோட மேட்டர் போய் என் அப்பன் கிட்ட சொன்னனு வச்சுக்கோ, முதல்ல ஒன்ன வெட்டுவான், ரெண்டாவது என்ன வெட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்ப இந்த குழந்தைய என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்கும் போது, குழந்தையா அது எங்க வெளியே இருக்கு, அது உள்ளதானே இருக்கு, அதை அறுத்து எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம பொண்ணு. நம்ம ஹீரோனி பயங்கரமா டென்ஷன் ஆகுது. நம்ம பையனும் பயங்கரமா அடிச்சிடறான், அது என்ன என் குழந்தையாடி, நீ ஒரு நாளைக்கு எத்தனை பேரு கூட படுப்ப, அது எவன் குழந்தையோ அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, அதுவும் பில்லு இப்ப வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து உன்ன கைய பிடிச்சி திருப்பவான், திரும்பவான் பழைய தொழிலுக்கு உன்னை கூட்டிட்டு போய் விடுவான், உன்னோட தொழில் நீ இருக்கிற இடம் அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனி அப்படியே தட்டு தடு மாதிரி எழுந்திருக்கும் போது மேல டேபிள்ல ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியில தான் வெறி தீர நம்ம ஹீரோனி அவனை சுட்டு சாவடிச்சிடான். அந்த இடத்துல நம்ம பில்லும் வந்துடும். பில்லு வந்துட்டு, நானே இவனை கொல்லுன்னு நினைச்சேன், சபாஸ் நீயே கொன்னுட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம
ஹீரோனியை அடிச்சு கொள்ளலாம்னு சொல்லி பிளான போடுவான். ஆனால் அதுக்குள்ள நம்ம ஹீரோனி மொட்டை தலையில பெரிய டபரா செட்டு கவுத்த மாதிரி அவனை அடிச்சு அங்கேயே பிளாட் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவான். அந்த இடத்துக்கு நம்ம பையனோட ஃப்ரெண்டு வருவான். இந்த பக்கம் அவன் இறந்து கிடப்பான், நம்ம மொட்டையும் திரும்ப ஏந்து நின்றுட்டு இருப்பான். நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கதறிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம பையன் இருக்கான்ல, அவனோட அப்பா வந்துடும், மிக பெரிய ரவுடி இவன். இப்ப அவன் வந்து யார் கொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நம்ம மொட்டை எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். இந்த மாதிரி நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறான். ஆனா நம்ம ஆளுக்கு நம்ம பில்லு மொட்டைய துப்பாக்கியால போட்டு தள்ளிடுறான். இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், அவங்கிட்ட அவன் எங்க இருக்காளோ தேடி கண்டுபிடிச்சு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம பில்லுவோட லவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கா பின்னாடி. இதோட இந்த பார்ட் ஒன்னோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வேணும்னா சொல்லுங்க, அதையும் நாளைக்கே போட்டுருவோம். அப்புறம் நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான சினிமா கதைகளை உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்.